हाय फ्रेंड्स, वेलकम टू वेदा क्रिएशन चैनल। से यार सब्सक्राइब பண்ணாம இருந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அது பக்கத்துலயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், கிட்ஸ்க்கான பெயிண்டிங்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பத்தி போட்டிருக்கேன், ஹேண்ட் எம்ப்ராய்டரி பத்தி போட்டிருக்கேன். யாரும் பார்க்காம வந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறேன் பாத்தீங்க அப்படின்னா டை அண்ட் டை மெத்தட் பெயிண்டிங் சொல்லி தருவாரு. நம்மளோட ஓன் டிசைன்ஸை, நம்மளோட அக்ரிலிக் கலர்ஸை வச்சு எப்படி ஒரு பிளெயின் கிளாத்தோ இல்லை பிளெயின் ஷாலோ எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி எடுத்திருக்கேன் இந்த. அதுக்கான மெட்டீரியல் என்ன தேவை பார்த்தீங்க அப்படின்னா, எனி காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணும்போது ஆஃப்டர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எனி ஷிஃபான் கிளாத், காட்டன் கிளாத், எந்த கிளாத்தில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன மெயினாக என்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கு த்ரெட்டு வந்து நல்லா வந்து காட்டன் த்ரெட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் திக்காக இருக்க வேண்டும், சரிங்களா. நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் கலர்ஸ் இருந்தால் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, அக்ரிலிக் இருந்தால் அக்ரிலிக் எடுத்துக்கோங்க. ப்ரஷஸ் தேவை நமக்கு, நான் சம் ப்ரஷஸ் எடுத்திருக்கேன், சிசர் தேவை, சரிங்களா. இவ்வளோ தான் மெட்டீரியல். கீழே மெயினாக நியூஸ் பேப்பர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கப் ஆஃப் பவுல் ஆஃப் வாட்டர் நான் வச்சுருக்கேன், சரிங்களா. த டை அண்ட் டை மெத்தட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத்தை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுலில் வெட் பண்ணிடணும், சரிங்களா. வெட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, அந்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறணும். உங்கள் கை வந்து டர்ட்டி ஆயிரும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கிளவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளவுட்ஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்னோட பவுலில் நான் வெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வெட் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. ஐ ஹவ் டேக்கன் த பீஸ் ஆஃப் கிளாத், ஐ எம் வெயிட்டிங் மை கிளாத் இன் த கப் ஆஃப் பவுல். ஆஃப்டர் தட் ஐ எம் சூசிங் மை வாட்டர் ஃபுல்லி, நோ வாட்டர் வில் பி தேர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துட்டேன், இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய பேப்பரில் விரிக்கிறேன். உங்களுக்கு என்ன பேட்டர்னில் தேவையோ அந்த பேட்டர்னை நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஃபோல்டிங் மெத்தட், நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம் தெரியுமா சாரிக்கு, அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மெத்தடில் பண்ணுறேன். ஐ ஹவ் டேக்கன் மை கிளாத், நவ் ஐ எம் டூயிங் த ஃப்ளீட்ஸ் டெக்னிக் மெத்தட், சாரி ஃப்ளீட்ஸ் டெக்னிக் மெத்தட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ளீட்ஸ் வந்து எல்லா சைட்லேயும் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோன் ஷேப், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிக்க போகிறேன். யூ கேன் சீ இட், ஐ எம் கோயிங் டு ஃபோல்ட் இட் லைக் ட்ரையாங்கிள் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் லைக் திஸ், ஆஃப்டர் ஃபோல்ட் யூ ஹாவ் டு டூ இன் ரிவர்ஸ் மெத்தட், தேர்ட் ஃபோல்ட் லைக் திஸ். நான் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ரிவர்ஸ் மெத்தடில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபோல்ட் வந்து இப்படி பண்ணேன் அப்படின்னா இன்னொரு ஃபோல்ட் வந்து என்னோடய ஆப்போசிட் சைடுக்கு பண்ணுறேன், கரெக்டாக இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஷேப்பை திருப்பிக்கிறேன், உங்களுக்கே தெரியும் மாற்றி மாற்றி வருது, அதே நேரத்தில் அந்த ஷேப்பும் கரெக்டாக வரணும். சப்போஸ் எக்ஸஸ் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். After finishing like this, if you have excess cloth, you can cut out it. I am having like this excess cloth. Now I am going to cut out this. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட த்ரெட் வச்சு நான் த்ரீ சைடும் வந்து டைட் பண்ண போகிறேன். Now I am taking my thread, thick thread. If you are not having thick thread, you can take it a normal sewing thread. I am going to tight it in three corners like samosa shape will become while doing this. You can see it, I am giving the extra thread and rotating tightly. சமோசா மெத்தடுக்கு பண்ணுற இந்த டை மெத்தடு நல்லா வந்து டைட்டாக சுற்றணும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வந்து எக்ஸஸ் நூல் விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கடைசியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு டைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கட்ட போகிறேன், முடிச்சு போட்டுருங்க. ஒரு ரெண்டுலேருந்து மூணு முடிச்சு போட்டுட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க.
அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம பண்றோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் த்ரீ சைடும் டைப் பண்ணிட்டேன் 1 2 3 இப்ப என்னோட அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்க அந்த கலர்ஸ் எடுத்துக்கலாம் நான் ப்ளூ அண்ட் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன் என்னோட ப்ரஷ்ஷை கொஞ்சோண்டு வெட் பண்ணிக்கிறேன் பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் வெட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க கலரிங் பண்ண ஆரம்பிங்க எங்க உங்களுக்கு கலரிங் தேவை அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க உள்ளுக்கு இன்சைட்லேயும் அப்ளை பண்ணணும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ளுக்கும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கலர் வந்து உள்ளுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும் கிளாத் வந்து வெட்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது நம்ம துணி நினைக்கிற பவுல்லே நீங்கள் பண்ண வேண்டாம் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னொரு கப் ஆஃப் வாட்டர் வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிங்க இப்ப இதுலயே எனக்கு டபுள் ஷேடு வேணும் அப்படின்னா நான் டபுள் ஷேடும் கொடுக்கலாம் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் பண்ணலாம் இந்த கலர் தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இது அப்படியே கொஞ்ச நேரம் காயிட்டும் நான் கலரிங் கொடுத்துட்டேன் இது கொஞ்ச நேரம் காயிட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் பிரிச்சு காமிக்கேன் டேக்கிங் மை அனதர் கிளாத் ஐ எம் கோயிங் டு வெட் இட் உங்க பவுல்ல நீங்க என்ன பண்றீங்க ஒரு பவுல் வந்து எம்டி பவுல் கலர் பவுல்ஸா இருக்கக்கூடாது எம்டி பவுலா இருக்கணும் தண்ணி இருக்க எம்டியா இருக்கணும் கலர்ஸ் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துட்டேன் கையில் கலர் இருந்தால் தொடச்சிருங்க இல்லைனா அந்த கலர் எல்லாம் இதில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பண்ண ஓப்பன் பண்ணிட்டேன் இது ரவுண்ட் டெக்னிக் மெத்தடுன்னு சொன்னேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் சென்டர் பார்ட் எடுத்துக்கிறேன் சென்டர் பார்ட் எடுத்து இப்படி பிடிச்சேன் அப்படின்னா இதுதான் ரவுண்ட் டெக்னிக் மெத்தட் நான் கயிறு எடுத்துக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்சிட்டு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க ஆஸ் யூஷுவல் போல நாட் போட்டுருங்க எந்த டிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு தேவையோ தள்ளி தள்ளி நாட் கட்டணும் இப்போ ரவுண்ட் டெக்னிக்ல நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கீங்க சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கட்டுறீங்க இது ஃபஸ்ட்டு இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி யாவ் டு டூயிங் த ரவுண்ட் டெக்னிக்கு டேக்கன் த சென்டர் பார்ட் ஆஃப் த கிளாத் ஆஃப்டர் தட் ஐ ஆம் டையிங் மை கிளாத் யூஸிங் த த்ரெட் அக்கார்டிங் டு யுவர் டிசைன் You have to give the gap like this. This is the center point I have taken. After that, 1.5 inches to 2.5 inches I have give some gap. And second one I have seen give some gap and doing. Third also I am going to give some gap and tight it. Like this you can do it your shawl, any dress or any t-shirt you can do it. Tie it very tight.
பாத்தீங்க அப்படினா இத ஓபன் பண்ணிறேன் இன்னும் கொஞ்சம் காயினோ இருந்தால உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுக்காண்டி நான் வந்து காமிச்சறேன் துணியை வெட்டாம த்ரெட் கட் பண்ணி எடுங்க த்ரெட் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க गाइस ஈஸியான ஒரு டை மெத்தட் நமக்கு ரெடி ஆயிருச்சு गाइस நான் கீழ வச்சு காமிக்கிறேன் பாருங்க தெரியுதா 3 கலர்ஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணா இதல பாத்தீங்க அப்படினா வெரைட்டிஸ் ஆஃப் ஷேட் காமிக்குது இதே போல உங்களோட ஷால நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் இது அப்படியே நான் காய வச்சிரறேன் पाती अब राउंड टेक्निक मेथड रेडी आईस ओके वीडियो पिछड़ी लाइक पड़ूंग शेर पड़ूंग ना ड्राई आनदम कट पड़ी एड़ ट्रेड उमिकणुदी ना एन प्लेस अभी आगे ना काय वो क्लिप्स नहीं पड़ी अब काय वाटी பிஃபோரா நீங்க ஓபன் பண்ணாதீங்க அது வந்து நாட் அட்வைசபிள் அதனாலே தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக் நாம பண்ணது இது அதாவது சமோசா டெக்னிக்ல பண்ணது இந்த மெத்தட் அடுத்து பாத்தீங்க அப்படினா உங்களோட ரவுண்ட் டெக்னிக் மெத்தட் உங்களோட ரவுண்ட் டெக்னிக் மெத்தட் இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ நல்லா காமிச்சிருச்சு இப்ப பாத்தீங்க அப்படினா உங்களோட ரவுண்ட் டெக்னிக் மெத்தட் த்ரோ ஷால் அப்படி பண்ணீங்கனா இந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஷேட்ஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷால்ஸ்னா நம்ம சேல்ஸ்ல பாத்துறோம் சரிங்களா இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க गाइस நெக்ஸ்ட் வீடியோல ஒரு வேற விதமான ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆர் பெயிண்டிங்கோட உங்களை சந்திக்கிறேன் थैंक यू फॉर वाचिंग दिस वीडियोस